அவ்வளவுதான் போல இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், உயிரோடு எழுந்து வந்து சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அறிவுதான் உண்மையான ஆராதனை. ஒரு மனுஷன் கர்த்தரை எப்போ பாட முடியும், துதிக்க முடியும், எப்போ கர்த்தருக்காக வாழ முடியும்னா, ஈஸ் வித்யம், அவர் அவனோடு இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவர் உங்களோடு இருக்கிறார்ன்ற உணர்வு இருந்தாதான் நீங்க இங்க வந்ததை, இங்க வந்த தாக்கத்தோடு அங்க வாழ்வீங்க. இல்லைனா ஏதோ மத ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டு போனதோட முடிஞ்சதோட அவ்வளவுதான். ஆனா அப்படி கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கிருந்து போகும்போதும் அது தொடரணும். அது எதை வச்சு தொடர போதுன்னா, ஈஸ் வித் யூ, அவர் உங்களோடு இருக்கிறார். Ooh, my.
கர்த்தரை ஆராதிப்போம். கானமாகி மை யாவும் உமக்கு தேவாரே நீ தூதிக்கு ஆத்திர. மீண்டும் ஒரு முறை கானமாகி மை கானமாகி சேர்ந்து சொல்லுவோம். தேவாரி நீ தூதிக்கு
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரே பாத்திரர் கர்த்தாவே. உலகத்தின் கடைசி பரியந்தம் எங்களோடு இருக்கிறவர் நீரே, சதா காலம் எங்களுடைய